பார்த்தா எல்லா தியேட்டர்லயுமே பாப்கார்னோட பிரைஸ் அதிகமா இருக்கும். அதுலயும் ஒரு சில தியேட்டர்ஸ்ல டிக்கெட்டோட பிரைஸை விட பாப்கார்னோட பிரைஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். பட் இதுக்கான ரீசன் என்ன? தியேட்டர்ல டிக்கெட் வித்து வர காசுல இருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போயிடும். சோ இதனால தியேட்டர் ஓனர்ஸ் டிக்கெட் சேல்ஸ்ல இருந்து அதிகமான காசை சம்பாதிக்கிறது இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம தியேட்டரை ரன் பண்ண ஆபரேட்டிங் காஸ்ட் அதிகமா இருக்கனால அவங்க பாப்கார்னோட பிரைஸை அதிகப்படுத்தி அதுல இருந்து அவங்களோட ப்ராஃபிட் எடுத்துக்கிறாங்க. அதனாலதான் வெளியில கம்பேர் பண்ணும்போது தியேட்டருக்குள்ள பாப்கார்ன் அண்ட் ஃபுட்டோட ரேட் ரொம்பவே அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒருவேளை பாப்கார்னோட பிரைஸ்க்கு பதிலா டிக்கெட்டோட பிரைஸ் அதிகப்படுத்திட்டா நிறைய பேர் மூவி பார்க்க வர மாட்டாங்க. சோ இதனால நிறைய தியேட்டர்ல பாத்தீங்கன்னா டிக்கெட்டோட பிரைஸ்க்கு ஈக்குவலா இல்லனா டிக்கெட்டோட பிரைஸோட அதிகமா பாப்கார்னோட பிரைஸ் இருக்கும். இது மட்டும் இல்லாம வேற ஏதாச்சும் ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.